Hey Chingos, welcome to Drama Series Summary. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ்லி ரன்னர்ல எபிசோட் நம்பர் 11. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவ அவங்க அப்பா யுஎஸ்க்கு போயிட்டு வா அப்படி ஏர்போர்ட்ல அனுப்பி விட்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, ஒருவேளை நான் சாகுறது உனக்காகவா இருந்துச்சு அப்படின்னா நான் சாகுறத நினைச்சு நான் கவலைப்படவே இல்லை, நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு கிஸ் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தெருவில் நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அதாவது ஹீரோவோட வீட்டு முன்னாடி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, ஹீரோயினோட அம்மா அந்த பக்கமா போயிடுறாங்க. ஏய், இது ஹீரோ தானே அப்படின்னு ஹீரோ கிளம்பி போறாங்க. பாவம் ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருக்கது ஹீரோயின் தான் அப்படின்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இது செம்ம காமெடியா இருக்குது. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு கேர்ள் ஃபிரண்ட் இந்த வயசுல இருக்குது போல. அதுவும் தெருவில் நின்று அவன் வீட்டு முன்னாடியே ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பா, இந்த காலத்து பசங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்க பாருங்களே. ஹீரோ ஒரு தடவை டேப் எடுத்துட்டு போனானே, ஆர் ரேட்டிங் டேப், அதாவது லவ் பண்றதுனாலயாதான் இருக்குமோ, ஐயோ இந்த காலத்து பசங்க என்னென்ன மூவி எல்லாம் பாக்குறாங்க பாரு அப்படின்னு ஹீரோவை பத்தி தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்ல போயிருக்காங்களா. ஹீரோவும், நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்க, ஹீரோயினும், நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா என்னால உன்னோட உயிரை காப்பாத்த முடியும், அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன்னு. ஹீரோவும், நான் அதை பத்தி பேசவே இல்லை, நான் பேசுறது எல்லாமே ஓ அம்மா இப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, அவங்க நீனே தெரியாம நான் ஏதோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கண்டிப்பா என்னை பத்தி தப்பு தப்பாதான் இப்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் பேசாம போயிட்டு நான் கிஸ் பண்ண பொண்ணு நீதான் அப்படின்னு சொல்லிடுவா, இல்ல இல்ல வேண்டாம், அது ஒருவேளை அவங்களோட கோவத்தை ஜாஸ்தி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோயினும், உனக்கு எல்லா பிரச்சனையை விட இப்ப இதுதான் முக்கியமான பிரச்சனையா தெரியுதான்னு கேட்க, ஹீரோவும், ஆமா இதுதான் எனக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோயினும், உனால எப்படி இப்ப சிரிக்க முடியுது, இந்த சிச்சுவேஷன்ல எப்படி உன்னால முடியுதுன்னு. ஹீரோவும், ஏன் 15 வருஷம் கழிச்சு நான் இறந்து போக போறேன் அப்படின்றத நினைச்சு இன்னைக்கு நான் சோகமா இருக்கணுமா, அதுக்கெல்லாம் எந்த அவசியம் கிடையாதுன்னு. ஹீரோயினும், உனால எப்படி இதை இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுது, நான் ஒருவேளை என்னோட வாயால இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னா அது உண்மையாவே நடந்துடுமோ அப்படின்ற பயத்திலேயே நான் அதை சொல்லாம இருக்கேன் உன்கிட்ட, நான் எப்படி ஃபீல் பண்றேன்றது கூட என்னால உன்கிட்ட சொல்ல முடியல, ஆனா நீ ரொம்ப ஈஸியா அதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்க, எதை பத்தியுமே கவலைப்படாமனு. ஹீரோவும், நீ இப்ப எதுக்காக பதட்டப்பட்டுட்டு இருக்க, பதட்டப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது, நான் கண்டிப்பா செத்து போக மாட்டேன், அப்படியே செத்து போனாலுமே அது உன்னோட தப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயின் இன்னுமே சோகமா இருக்கத பாத்துட்டு, சரி உனக்கு நீ எவ்வளவு டைம் இருக்குன்னு அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா வீட்டுக்கு வராங்களா. ஐயோ, என்னோட பையன் இல்லாம நான் இனி தனியா இருக்கணும், இந்த வீட்டுல தனியா இருக்கிறத நினைச்சாவே எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குனு ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோட அப்பா பயந்தே போயிடுறாங்க. ஐயோ, நான் கதவை திறந்து வச்சுட்டு மூடாம வந்திருக்கேன், ஏன் கதவை
அடிச்ச சத்தம் கேட்டு நானே பயப்படுறேனே. ஐயோ குடிச்சது தப்பாயி போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடலாம், இல்லைனா இந்த மாதிரி தான் வீட்டில் தனியா இருக்கிறதுனால நமக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு குளிக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. பாவம் ஹீரோ வீட்டில் இருக்க விஷயம் ஹீரோட அப்பாவுக்கு இன்னும் தெரியவே தெரியாது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு சார்ஜர் வேற கண்டுபிடிச்சிட்டாங்க. பிளக்ல குத்தும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடும். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்விட்சையுமே ஒரு ட்ரிப்பர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது ஆஃப் ஆயிடும். சோ கரண்ட் போயிடுச்சு. ஹீரோட அப்பா பல் தேய்ச்சிட்டு இருப்பாங்களா, கரண்ட் போனோடனே அவங்க பயந்து போயிடுறாங்க. யாரோ ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இருக்காங்களோ, என்ன நடக்குது, என்னெல்லாமோ சத்தம் வேற கொஞ்ச நேரமா கேட்டுட்டு இருக்கே அப்படின்னு பயந்து நடுங்கி வந்து பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ டார்ச் லைட்ட கரெக்டா அவங்க பேஸ்ல வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா பயந்து துடிச்சு கீழே விழுந்தே போயிடுறாங்க. ஹீரோ போயிட்டு அப்பா 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 நான் தான் அப்படின்னு எழுப்புறாங்களா, மறுபடியும் டார்ச் லைட் அவங்க பேஸ்ல அடிச்சுட்டு எழுப்புனா ஹீரோட அப்பாவுக்கு பயம் வரமா இல்லையா, மறுபடியும் மயங்கி விழுந்துட்டாங்க. ஹீரோக்கு செம பயம் வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கிம்மோட அப்பா போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்னைக்கு என்னோட தெருவுல ஒரு ஒயிட் கலர் ட்ரக் நின்றுட்டு இருந்து, அந்த ட்ரக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கடத்துறதுக்காக வந்த ட்ரக்கும் ஒரே ட்ரக் தான், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் அந்த டாக்ஸி டிரைவர், அதனால நீங்க தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பாக்குறீங்களான்னு கிம்மோட அப்பாவும் கண்டிப்பா நான் பாக்குறேமா அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினோட வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணுங்க, அவ சொன்ன மாதிரி ஒயிட் ட்ரக் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும், நம்ம அவளோட சேஃப்டிக்கு கேரண்டி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒயிட் ட்ரக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு டாக்ஸி டிரைவர், இந்த தடவை நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன், சீக்கிரமாவே உன்னை கண்டுபிடிப்பேன், நான் நீ என்னையோ ஹீரோவையோ எதுவும் பண்ண விடாம நான் பாத்துப்பேன் அப்படின்னு அவங்களுக்கே அவங்க ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல, நீ ஃபியூச்சரை பத்தி எதுக்காக கவலைப்படுற, இப்போ உன்னோட ஃபீலிங்ஸ் பத்தி கவலைப்படு, என்ன நீ லவ் பண்ற நான் உன்ன லவ் பண்றேன், சோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு அதை யோசிச்சு பார்த்து அவங்களோட ஹார்ட்ட டச் பண்ணிக்கிட்டே ஹீரோட வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோட வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கோம், ஹீரோட அப்பா மயங்கி விழுந்திருப்பாங்கல்ல, ஹீரோவும் அப்பா எழும்புங்கப்பா எழும்புங்கப்பா அப்படின்னு எழுப்புன உடனே அவங்க அப்பா எழுந்திருச்சு பாக்குறாங்க. ஹீரோ இன்னும் முகத்துல இருக்கக்கூடிய மாஸ்க் கழுத்தலையா மறுபடியும் மயங்கி விழுந்துட்டாங்க. ஹீரோவும் அப்பா நான் தான் அப்பா எழும்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புன உடனே ஹீரோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. உன்னோட பேஸ்ல இருக்கக்கூடிய மாஸ்க எழுடா ஃபர்ஸ்ட், நீ என்ன கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சியா, பேஸ்ல மாஸ்க் போட்டு வந்து என்ன பயமுறுத்திட்டு இருக்கன்னு. ஹீரோவும் ஐயோ அப்பா இதை பார்த்தா பயந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவும் டேய் ஒரு நிமிஷம், நீ இப்ப பிளைட்ல தானே டிராவல் பண்ணிட்டு இருக்கணும், யூஎஸ்ல தானே நீ இருக்கணும், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. ஹீரோவும் நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு. அவங்க அப்பாவும் என்ன ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டியா, எதுக்காக மிஸ் பண்ண அப்படின்னு கேட்க ஹீரோவும் அப்பா எனக்கு ஸ்விம்மிங் பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனால் நிஜமாவே ஸ்விம்மிங் என்னோட லைஃப் கிடையாது, நான் அங்கே போயிட்டு ஒரு வருஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமாவும் என்னோட ஷோல்டர் பெயின் சரியாகலை, என்னால் மறுபடியும் ஸ்விம் பண்ண முடியலை அப்படின்னா என்னோட லைஃப் நாசமாயிடாதான்னு. அதுக்கு ஹீரோட அப்பாவும் அதுக்காக ட்ரை பண்ணாமலே வாட இருக்க முடியும், உனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும்ல, எல்லாருக்குமே இந்த திறமை வந்துடாது, உனக்கிட்ட இருக்கிற மாதிரி திறமை வேற யார்கிட்டயுமே இல்லை அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் அப்பா அது உண்மைதான், ஆனா நான் வந்துட்டு இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இங்க வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஸ்விம்மிங் வேண்டாப்பா, எனக்கு ஸ்விம்மிங் அந்த அளவு ஒன்றும் பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அவங்க அப்பாவும் சரி ஸ்விம்மிங் பிடிக்கல அப்படின்னா நீ ஃபியூச்சர்ல என்ன ஆகுவேன்னு கேட்க ஹீரோவும் யாருக்கு தெரியும், ஒருவேளை நான் ஒரு ஐடலா மாறலாம், ஒரு பெரிய செலிபிரிட்டியா மாறலாம், நிறைய ஃபேன்ஸ் எனக்கு இருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் ஃபேன் ஃபேன் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதை வச்சு இவங்களாவே கெஸ் பண்ணி அடிச்சு விடுறாங்களா. ஹீரோட அப்பாவும் நல்லா சொல்றடா நல்லா சொல்ற, உன்னோட கனவுல தான் இதெல்லாம் நடக்கும், ஐயோ இந்த பையனை வச்சுட்டு நான் இனி என்ன பண்றது அப்படின்றதே எனக்கு தெரியலே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் இரு லக்கேஜ் எங்க அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோவும் என்னோட ஃபேஸ் இன்னும் ட்ரையா தான் நினைக்கிறேன், நான் போயிட்டு கொஞ்சம் லோஷன் போடுறேன்னு கிளம்பி போயிடுறாங்களா. அவங்க அப்பாவும் உன்னோட ஃபேஸ் ட்ரையா இருக்கத பத்தி உனக்கு என்னடா இப்ப கவலை, லக்கேஜ் எங்கடா, நான் செஞ்சு கொடுத்த கிமிச்சி எங்கடா, எல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு திட்டி கிழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போயாச்சு, இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா ஹீரோயினோட அம்மா வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் பாட்டியும் வீட்டுக்குள்ள வராங்களா, பாட்டி கேக்குறாங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, நடு வீட்டுல உட்காந்துட்டு டான்ஸ் ஆடிட்டா இருக்கன்னு. ஹீரோயினும் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு கேக்குறதுக்குள்ள அவங்க கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு விஷன் வருது. அந்த விஷன்ல ஸ்டேஜ்ல எக்லிப்ஸ் டீம் சாங் பாடுறாங்க, ஆனா அதுல ஹீரோ இல்ல. என்னது இது, எனக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷன் வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துட்டாங்களா. அப்ப ஹீரோயினோட அம்மாவும் ஏ உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பையன் இருக்கான்ல ஹீரோ, அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, நேத்துக்கு நைட்டு நான் அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க கூடியது ரோட்ல பார்த்தேனே. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆகுது, ஐயோ அம்மா இதை பத்தி ஏம்மா இவ பேசுறீங்கன்னு. பாட்டியும் அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தது நீ போயிட்டு உத்து உத்து பாத்துட்டு இருந்தியான்னு கேக்க ஹீரோயினோட அம்மாவும் நான் எதுக்காக உத்து உத்து பாக்க போறேன், அவங்க ரூம்ல போய் கிஸ் பண்ணி இருந்தாங்கன்னா நான் ஏன் பாக்க போறேன், தெருவில் நின்னு கிஸ் பண்ணா அப்படிதான் நான் பாப்பேன், அந்த பையனுக்கு
எவ்வளவு தைரியம் அவ வீட்டு முன்னாடி ஒரு பொண்ணை வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ரூமர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ரூமர்ஸ் இல்ல, நடந்த உண்மையைதான் பேசுறாங்களா. ஹீரோயினுக்கு ஐயோ அம்மா போதும் நிறுத்துங்கம்மா, அடுத்த ஆளை பத்தி ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவன் வளர்ந்த பையன், இந்த வயசுல கிஸ் பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாதுன்னு அவங்க அம்மாவும் அவன் சின்ன பையன் இது தப்புதான் சொல்றாங்களா. அதுக்கு பாட்டியும் பேசுறவள பாத்தியா இவளுக்கு எதுவும் ஒண்ணும் தெரியாத மாதிரி, இவளும் உங்க அப்பாவும் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் என்னால பாக்கவே முடியாது, ஏன்னா எங்க பார்த்தாலும் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டுதான் இருப்பாங்க. உன் அப்பாவோட வாய் உன் அம்மாவோட வாய் எப்பவுமே க்ளூ போட்டு ஒட்டின மாதிரியே தான் இருக்கும்னு இதை கேட்டோடனே ஹீரோயினோட அம்மாவுக்கு எம்பாரசிங் ஆயிடுச்சா, வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அம்மா அப்படியா எனக்கு தெரியவே தெரியாது, உங்களோட வாயும் அப்பாவோட வாயே க்ளூ போட்டா ஒட்டி வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு வெக்க வெக்கமா வந்துடுச்சு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட அம்மா பால் பாக்கெட் எடுக்கிறதுக்காக வெளியில போறாங்களா, அப்போ ஹீரோவோட அப்பாவை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாய் சொல்றாங்க, அதுக்கப்புறமா இவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு உங்க பையன் இருக்கானே சரி விடுங்க நான் எதுவும் சொல்லலன்னு அவங்க அப்பாவும் ஏன் என் பையனுக்கு என்ன அவனை பத்தி ஏதாவது சொல்றதா சொல்லிட்டு போ, எதுக்காக இப்படி ஆரம்பிச்சுட்டு வேண்டாம் பாதியில விட்டுட்டு போறேன்னு. ஹீரோயினோட அம்மாவும் எனக்கும் சொல்லணும்னு ஆசைதான், ஆக்சுவலி உங்க பையனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு நான் நினைக்கிறேன், முந்தா நேரத்து நைட்டு உங்க பையன் ஒரு பொண்ணு கூட ஏதோ பண்ணிட்டு இருந்தா அவங்க வீட்டு முன்னாடி அப்படின்னு கூட ஓடி போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவும் என்னடி சொன்ன முழுசா சொல்லி முடிச்சுட்டு போ, என் பையன் என்ன பண்ணான் எந்த பொண்ணு கூட என்ன பண்ணான் சொல்லிட்டு போ, சொல்றதா இருந்தா முழுசா சொல்லிட்டு போ அப்படின்னு கத்துறாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா எதுவுமே முழுசா சொல்லாம கிளம்பி போயாச்சு. பாவம் ஹீரோட அப்பாவுக்கு தலையில பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருக்கு, அதனால வீட்டுக்குள்ள பேப்பர் எடுத்துட்டு போயாச்சு. ஹீரோ எங்கேயோ கிளம்பி வெளியில போயிட்டு இருக்காங்களா, நிக்க வச்சுட்டு ஏ ஹீரோ நான் கிட்ட ஒன்னே ஒண்ணு கேப்பேன், உண்மையை மட்டும் சொல்லு, நீ யூஎஸ்க்கு போகாம இருந்ததுக்கு காரணம் ஒரு பொண்ணு கிடையாது இல்லன்னு. அதுக்கு ஹீரோவும் பொண்ணா இல்லவே இல்லப்பா, எனக்கு ஸ்விம்மிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனாலதான் நான் போகல, எனக்கு இப்ப வெளியில ஒரு வேலையா போகணும் பாய் அப்படின்னு குடுக்குடுன்னு ஐயோ மாட்டிட்டோமா அப்படின்னு கிளம்பி போறாங்க. ஹீரோட அப்பாவும் ஆமா என் பையன் எந்த பொண்ணு மேலயுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான், அவனுக்கு ஸ்விம்மிங் மட்டும் தான் வேணும், ஆனா அவனுக்கு ஸ்விம்மிங்ல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதுனாலதான் யூஎஸ் போகல, ஆமா அப்படிதான் அப்படின்னு அவங்களே அவங்களோட மனசை தேத்திக்கிறாங்க. ஆனா வெளியில போகக்கூடிய ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணி ஹீரோயினை பார்த்த உடனே கபக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஏய் நம்ம ஏன் வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கோம், யாராவது பாக்க போறாங்க வா போகலாம் அப்படின்னு டேட்டிங்காக கிளம்பி போறாங்களா. ஹீரோ விடுறதா இல்ல, ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோயினும் நம்ம ரெண்டு பேரும் யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிரும்னு, ஹீரோ எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது வா போகலான்னு காலேஜ்க்கு கூட்டிட்டு போறாங்க. காலேஜ்லயுமே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு தான் போறாங்களா. அப்பதான் ஹீரோயின் நிறைய பேர் இவங்க ரெண்டு பேரையும் நோட் பண்றதை பாக்குறாங்க, உடனே கையை எடுத்துக்கிறாங்க. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயினும் நான் ஒரு மாசத்துக்கு தான் இங்க இருப்பேன், அதுக்கப்புறமா நான் போயிடுவேன், அப்புறமா என்ன ஆகும் அப்படின்றத கேக்குறாங்க. ஹீரோவும் ஒருவேளை நீ போனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க இருந்து போனதுக்கு அப்புறமா உனக்கு எல்லாமே மறந்து போயிடும் அது எனக்கு தெரியும், நான் கண்டிப்பா சொல்றேன், நான் உன வந்து எந்த கன்ஃபியூஷனும் பண்ண மாட்டேன், நீ ஒரு மாசத்துக்கு அப்புறமா இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம 2024ல மீட் பண்ணலாம், அது வரைக்கும் பிளீஸ் உன்னோட ஹார்ட் சொல்ற மாதிரியே நீ கேப்பியா, நீங்க இருக்கிறது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஹீரோவும் நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா, அதனால ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோட கையை பிடிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் ஒருவேளை உனக்கு நிஜமாவே இன்னும் நம்பிக்கை வரலனா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்கு உள்ளாடி அங்க ஜோ கத்திக்கிட்டே வரா, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ, நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்றீங்களான்னு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஜோ ஹீரோயும் ஹீரோயினும் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சுட்டு க்வெஸ்சன் மேல க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கிட்ட என்னடி சொன்ன அவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, அவனு உனக்கு பார்க்கவே வேண்டாம் அதனாலதான் அவன் கண்ணு முன்னாடி முழிக்காம ஓடி ஓடி போயிட்டு இருக்கேன்னு, தேங்க்ஸ் சொல்லப்போ கூட நீ தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்ப ரெண்டு பேரும் கைய கோத்துக்கிட்டு காலேஜ்ல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே நடந்து வரீங்க அப்படித்தானே, என்ன பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, முதல்ல எனக்கு நிஜமாவே இவனை பிடிக்காது, ஆனா அப்புறம் சொல்லு ஜோவும் ஆனா அப்புறம் என்ன, ஆனா அப்புறம் என்ன, அதான் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆயிட்டீங்கல்ல அதை என்கிட்ட சொல்ல வேண்டாமாடி, எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமான்னு. ஹீரோயினும் நான் ஒண்ணும் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கணும்னு நினைக்கல, ஆனா நீ என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கல அப்படின்னு இம்ரான ஜோக்கு பிடிச்சிருக்கோம்ல அந்த விஷயத்த கேக்குறதுக்காக வராங்களா. ஜோ அலர்ட் ஆயிட்டாங்க, இவ்வளவு விட்டா ஓவரா பேசிடுவா அப்படின்னு டக்குனு ஹீரோ பக்கத்துல திரும்பி ஏய் நீ இருக்கியே, ஹீரோயினை மட்டும் நீ ஹர்ட் பண்ணி அவன் என் கண்ணு முன்னாடி அழுதுட்டு வந்து நின்னான்னு வச்சுக்கோயும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு. ஹீரோவும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நீ என்ன பார்த்தப்ப என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையனும் என்ன பார்த்தான்ல, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான், அவன் உன்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணணும் உன்கிட்ட பேசணும்லாம் ஆசைப்பட்டான்னு ஜோ அடுத்த செகண்டே 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு நம்பர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் என்ன நம்பர்ஸ்ன்னு கேட்க என்னோட ஃபோன் நம்பர்டா நோட் பண்ணிக்கோ, உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட
கிட்ட சொல்லு, எப்ப வேணாலும் அவ என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ஓவராலா ரொமான்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ஏன்னா நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கோம், பாய் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு நிமிஷம் ஜோ திட்டி கிழிச்சிட்டு இருந்தாங்க, அடுத்த நிமிஷமே ஜோ அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. சோ ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, உன்னோட கிளாஸ்க்கு நீ போகலையான்னு. ஹீரோவும், எனக்கு இன்னைக்கு கிளாஸ் இருந்துச்சு, நான் இன்னைக்கு சும்மா தான் உன்ன கூட வந்தேன்னு. ஹீரோயினும், கிளாஸ் இல்லாமலே காலேஜ்க்கு என்ன பாக்குறதுக்காக வந்தேன்னு கேட்க, ஹீரோவும், ஆமா நீங்க இருக்கிறது வரைக்கும் நான் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு ஹீரோயினும், இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சிடும்டா, நீ கூட உட்காந்து லெக்சரை கவனிக்க போறியான்னு. ஹீரோவும் ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா லெக்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹீரோ எதுக்கு இங்க இருக்காங்க, ஹீரோயினை நோண்டுறதுக்காக தானே, அதனால ஹீரோயினை நோண்டி நோண்டி ரெண்டு பேருமே உட்காந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. கிளாஸ் ரூம் ஃபுல்லாவே அவங்களுக்கு ஜாலியா போயிட்டு இருக்குது. கிளாஸ் முடிஞ்சுமே ஹீரோ ஹீரோயினோட கையை விடவே இல்லை, கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவுக்கு போன் அடிக்குது. ஹீரோவும், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கால் அட்டன் பண்றாங்க. கால் பண்ணது டேக், டேக் கேக்குறாங்க, டேய் நீ யூஎஸ் போகவே இல்லையா, இங்கதான் இருக்கியான்னு. ஹீரோவும், ஆமாடா நான் போகலன்னு சொல்றதுக்கு டேக்கு கோவம் வந்துருச்சு. ஆடிஷன் நீ இல்லாமலே நாங்க அட்டன் பண்ணிருக்கோம்டா, எங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, நீங்க இருக்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா செகண்ட் லெவல் ஆடிஷனுக்கு நாங்க உன்ன கூட்டிட்டு வந்திருப்போம், இப்ப நாங்க செகண்ட் லெவல் ஆடிஷன்ல இருக்கோம் தெரியுமான்னு. ஹீரோவும், இந்த டைம்ல யார்தான் உனக்கு சொன்னது நான் இங்க வந்திருக்கேன்னு. அதுக்கு டேய், உன்னோட அப்பா தானா சொன்னாங்க, ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் கால் பண்ணாங்க நீ இங்கதான் இருக்க அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக. ஒருவேளை உங்க அப்பா மட்டும் கால் பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது, சரி இந்த ஆடிஷனை நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும், எனக்கு எந்த ஆடிஷனும் அட்டன் பண்ண வேண்டாம், சரி ஆல் தி பெஸ்ட், நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இது கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, என்ன ஆடிஷனை பத்தி நீ பேசிட்டு இருக்கான்னு கேட்க, ஹீரோவும், ஆடிஷனை பத்தி சொல்றாங்களா. அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஹீரோட கெரியரே இதுதான், சோ ஹீரோ கண்டிப்பா இந்த ஆடிஷனை அட்டன் பண்ணியே ஆகணும், இதனாலதான் நமக்கு அந்த விஷன் வந்துச்சோ, ஹீரோ இல்லாம எக்லிப்ஸ் ஸ்ட்ரீம் இருந்த மாதிரி வந்துச்சோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால நீ அட்டன் பண்ணியே ஆகணும் இந்த ஆடிஷனை, வா வா அப்படின்னு ஹீரோவை கையப்பிடிச்சு இழுக்க பாக்குறாங்களா. ஹீரோ சொல்றாங்க, என்ன எங்க கூட்டிட்டு போக ட்ரை பண்ற, நான் இப்ப போனா கூட என்னால ஆடிஷனை அட்டன் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்த பேட்ச் அவங்க தான், நம்ம போறதுக்குள்ளாடி அவங்க ஆல்ரெடி ஆடிஷனை முடிச்சிருவாங்கன்னு. ஹீரோயினும், இல்ல இல்ல எல்லாமே ஏத்தப்பதான் அப்படின்னு சோகமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினும் ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அமைதியா பேசுறாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக நீ இந்த மாதிரி பதட்டமா இருக்கன்னு. ஹீரோயினும், உனக்கு சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீ கெரியரையே சிங்கிங்கா தான் சூஸ் பண்ணனு. ஹீரோவும், ஒருவேளை நான் சிங்கிங்ல தான் பாப்புலரா இருந்து அதனால தான் நீ எனக்கு ஃபேன் ஆனியான்னு கேட்க, ஹீரோயினும், ஆமா நான் தான் எல்லாத்தையுமே குழப்பி விட்டுட்டேன், இப்போ உன்னால சிங்கரா மாற முடியாது, உன்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குன்னு. அதுக்கு ஹீரோவும், ஒருவேளை நான் சிங்கரா இல்ல அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்காம போயிடுமான்னு கேட்க, ஹீரோயினும், என்ன நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு. ஹீரோவும், அப்படின்னா எனக்கு கவலை கிடையாது, என்னோட ஃபியூச்சர்ல நீ ஏன் கூட இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும், மத்தபடி எதுவுமே கிடையாதுன்னு. அதுக்கு ஹீரோயினும், ஆனா உனக்கு ரிக்ரெட்டா இல்லையா, ஏன்னா உனக்கு சிங்கிங்னா ரொம்ப பிடிக்கும், நீ அதை என்ஜாய் பண்ணி பண்ண அப்படின்னு சொல்ல, ஹீரோவோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒருவேளை ஃபியூச்சர்ல சிங்கிங்கை தவிர வேற எதுவும் எனக்கு வராம நான் வேலை இல்லாம வெட்டியா இருந்தேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்னு. ஹீரோயினும், நான் உன்னை பார்த்துப்பேன், நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, ஹீரோவும், பரவாயில்லப்பா அப்படின்னா எனக்கு கெரியர் இல்லாட்டி கூட நீ என்ன பார்த்துப்ப, எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது செம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா இம்ரான் அவங்களோட ஃப்ரெண்டு கூட ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல ஜோ சிரிக்கக்கூடிய சத்தம் கேக்குதா, என்னடா அப்படின்னு நின்னு பார்த்தா ஜோவும் சீனியரும் விழுந்து விழுந்து சிரிச்சு ஏதோ டேட்டிங் வந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இம்ரானுக்கு செம்ம காண்டாவும், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்களா. அதுக்கப்புறமா தான் இம்ரானுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஆமா ஆமா நம்ம தான் இவளை கண்டாலே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கோமே, நம்ம ரிஜெக்ட் பண்ணதுனாலதான் இவன் இனி ஒரு பையன் கூட டேட்டிங் வந்திருக்கா போல, சரி இருக்கட்டும் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் அந்த பையன் நம்மளோட டிபார்ட்மெண்ட்ல தானே படிக்கிறான், அந்த பையன் எப்படி அப்படின்னு கேட்க, இம்ரானோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அந்த பையனா வேற எல்லா விஷயத்திலயும் நல்லதுதான், ஆனா ரொம்ப குடிப்பான், அவன் குடிச்சான் அப்படின்னா அவன் எப்படி இருக்கான் அப்படின்றது அவனுக்கே தெரியாது, அவன் என்ன பண்றான் அப்படின்றத அவன் மறந்தே போயிடுவான்னு. இதை கேட்ட உடனே இம்ரானும், இது நல்லது கிடையாதே, குடிக்கக்கூடிய பையன் கூட ஒரு பொண்ணால இருக்கவே முடியாது, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு முன்னாடி போறாங்களா. அதுக்கப்புறமா தான், ஒரு நிமிஷம் இரு, இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, இது ஜோவோட லைஃப், அவ தான் என்ன வேணாலும் டிசைட் பண்ணணும், நான் இதுக்காக அவளோட லைஃப்ல போயிட்டு இன்டர்வியூ பண்ண போறேன், என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாவம் அவங்களுக்கு ஜலஸ் ஆகுது அப்படின்றத அவங்களுக்கே தெரியாம இருக்கு. இங்க கட் பண்ணா சீனியரோட அண்ணாவுக்கு நாளைக்கு கல்யாணமா, அதனால என்னோட அண்ணாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு கருப்பு கலர் பிளாஸ்டிக் பேக் அவங்க
ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கிறாங்களா, அவங்க ஃப்ரெண்டு நஜமாவாடா இதை அண்ணா பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆக போறாங்கன்னு சீனியரும் எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை பாக்குறாங்களா. அங்க ஹீரோ ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு எப்போ சுத்திட்டு இருக்காளே, அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறாங்க. சீனியர் அதை பார்த்த உடனே அந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் பேகை ஹீரோவோட பேகுக்குள்ளாடி போட்டுடுறாங்க தெரியாம. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட ஏ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றா அப்படின்னா அவளோட மனசை உன்னால எப்படி உடைக்க முடியுது அப்படின்னு கேட்க ஹீரோவும் சீனியர் அது என்னோட பிரச்சனை, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆமா உங்களோட டேட்டிங் எப்படி போச்சு, நீங்க ஜோ கூட டேட்டிங் போனீங்கல்ல அது நல்லா போச்சான்னு. உடனே அவனும் ஏ சூப்பரா போச்சு தெரியுமா, நீ அந்த பொண்ணை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அந்த பொண்ணு ரொம்பவே சார்மிங்கா இருக்கா அப்படின்னு ஜோ பத்தி நல்ல விதமா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்ணி எனக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு எனக்கு ஓடிட்டு போக வரையாரு. ஹீரோவும் முடிஞ்சிருச்சா இரு வெயிட் பண்ணு நான் வந்துட்டேன் அப்படின்னு அவசர அவசரமா அவங்களோட பேக் க்ளோஸ் பண்றாங்க. உள்ள அந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் பேக் இருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாம இப்ப பாய் சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. ஹீரோ ஒரு கிச்சன் கொடுக்குறாங்க, இது எனக்காகவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா எனக்காக ஒண்ணு இருக்கு, நம்ம ரெண்டு பேருமே கப்பல் கிச்சன் வச்சிருக்க போறோம், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வழியில நடந்து போயிட்டு இருக்கும் போது செரி பிளாசம் ஆகுதா, ஹீரோயின் அதை பார்த்துட்டு இதழ்களை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா ஹீரோயினும் உனக்கு தெரியாதா இப்படி கீழே விழக்கூடிய இதழ்கள்ல ஏதாவது ஒண்ணு நம்ம பிடிச்சிட்டு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும், அதுக்காக தான் நான் இதை படிக்க ட்ரை பண்றேன்னு. ஹீரோவோ அப்படியா இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினோட கைய பின்னாடி இருந்து பிடிச்சு ஹீரோயினுக்கு பெட்டல்ஸ் பிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறமா இப்ப ரெடி ஆயிருக்கியா உன்னோட விஷயம் நீ வேண்டிக்கோன்னு ஹீரோயின் கண்ண மூடிட்டு அவங்களோட விஷயம் கேக்குறாங்க. ஹீரோவும் கண்ண மூடிட்டு கேக்குறாங்களா, இப்ப கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா நீ உன்னோட விஷயம் கேட்டுட்டியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா என்னோட விஷயம் கேட்டுட்டேன், ஆனா அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு ஹீரோயினோட கண்ணத்தை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு பிளஷ் ஆயிடுச்சு, ஏய் நில்லுடா நில்லுடா அப்படின்னு துரத்தி துரத்தி போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றாங்க அவங்களோட லவ் லைஃப். இப்போ வீட்டுக்கு போயாச்சு, ஆனா ஹீரோவுக்கு விட மனசே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. ஓகே போலாமே அப்படின்னு அவங்களோட டிவிடி சென்டர் இருக்கும்ல அங்க கூட்டிட்டு போறாங்க. ஒரு மூவி போட்டுட்டு ரெண்டு பேருமே அதை பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ரொமான்டிக்கான மூவி ஓடிட்டு இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் தனியா இந்த ரூம்ல இருக்கோம் எதுவும் நடந்துடாதுல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்னாச்சும் உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஹீரோயினும் நீ என்ன கேட்ட இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நர்வஸா சொல்றாங்க. அதுக்கப்புறமா டிவில ஓஷன் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோவும் உனக்கு ஓஷன்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் அப்படின்னா நான் உன்ன கூட்டிட்டு போறேன், நம்ம ரெண்டு பேருமே ஓஷனுக்கு போகலாம், நீ இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ளாடின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு மாசத்துல தான் கிளம்ப போறோம்ல அது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும் போது அவங்களுக்கு மனசு வலிக்குது. அதனால ஹீரோவை பார்த்துட்டு ஓகே நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஓஷனுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினோட முடிய அப்படியே டச் பண்றாங்க, பக்கத்துல வராங்களா ஹீரோயினும் அவன் கிஸ் பண்ணதான் வரான் அப்படின்னு கண்ணெல்லாம் மூடியாச்சு. ஆனா ஹீரோ கிஸ் பண்றதுக்காக வரல, பக்கத்துல இருக்கக்கூடிய ரிமோட் அப்படியே தள்ளி போய் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடியதை பார்த்துட்டு நான் இந்த மூவிய ரெண்டு நிமிஷம் பேக்வர்ட் பண்றதுக்காக தான் ரிமோட் எடுத்தேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் ஐயோ சிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆமா ஆமா ரெண்டு நிமிஷம் என்ன மூணு நிமிஷம் கூட ரீவெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் இல்ல இப்போதைக்கு எனக்கு மூவிய ரீவெண்ட் பண்றதுல இஷ்டம் இல்ல, நீ எனக்கு இனியோட சான்ஸ் கொடுத்த அப்படின்னா இப்ப நடந்ததை வேணா நான் ரீவெண்ட் பண்ணி ரிமோட் எடுக்கிறதுக்கு பதிலா வேற ஒண்ணு பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் என்னடா பேசிட்டு இருக்க போட அப்படி ஒண்ணு நான் நினைக்கல அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்ப ரொம்ப நேரமா இருந்து ரெண்டு பேருமே மூவி பார்த்தாச்சா, மூவி முடிஞ்சா ஹீரோ ஹீரோயின திரும்பி பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உன்னால எப்படி இந்த சிச்சுவேஷன்ல கூட தூங்க முடியுது அப்படின்னு பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஹீரோயின தன்னோட ஷோல்டர் மேல சாச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் என்னோட வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அங்கே இருந்து காலையில வரைக்கும் தூங்கவே செஞ்சிட்டாங்க. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் முழிக்க கூடியது. ஐயோ ஐயோ நேத்துக்கு நைட்டு ஃபுல்லா நான் இங்கேயேவா தூங்கிட்டு இருந்தேன், ஹீரோ மேலேயா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சிரிக்கிறாங்க. ஹீரோயின் முழிக்கலப்பா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே அவங்களோட ஷர்ட்ல ஃபுல்லா ஹீரோயின் கோல வலிச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ ஹீரோக்கு மட்டும் இதை தெரிஞ்சது அப்படின்னா என்னோட இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்னு கையில ஒரு விசிறி எடுத்து இது சீக்கிரம் காஞ்சிடணும் சீக்கிரம் காஞ்சிடணும் அப்படின்னு ஊதி ஊதி இருக்காங்களா. ஹீரோக்கு சிரிப்பு அடக்க முடியல, அதனால சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் நீ எப்ப முழிச்சன்னு கேக்க ஹீரோ தூங்குனா தானே முழிக்கிறதுக்கு நான் தூங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயினும் உனக்கு விசிறி இருக்கும்ல அதுக்காக தான் விசிறி விட்டுட்டு இருக்கேன் வேற எதுவும் இல்லைன்னு ஹீரோவும் விசத்ததுக்காக விசிறிட்டு இருக்கியா இல்லனா நீ கோல வெடிச்சதை மறைக்கிறதுக்காக விசிறிட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோயினுக்கு எம்பாரசிங்கா போயிடுச்சு. இல்ல நான் ஒண்ணு கோல வெடிக்கல அப்படின்னு ஹீரோட ஷர்ட் காலர பிடிக்கிறாங்களா. ஹீரோ சிரிச்சுட்டே இப்ப நீ எதுக்காக என்னோட ஷர்ட் காலர பிடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க ஹீரோயினும் நான் நிஜமாவே சொல்றேன் நான் கோல வெடிக்கல இல்ல இல்ல அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எழும போறாங்களா, அப்படியே திரும்பி பார்த்தா இம்ரான் கடையோட வெளியில பெருக்கிட்டு இருக்கான். அவனுமே ஹீரோவை நோட் பண்ணிட்டாங்க, ஹீரோவனை நோட் பண்ணிட்டாங்க. அதனால இம்ரானும் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட கடையில உள்ள வர பாக்குறாங்களா. ஹீரோயின் வர ஹீரோவோட காலரையே பிடிச்சிட்டு இருப்பாங்கல்ல. ஹீரோ எழும்ப ட்ரை பண்ணும்போது ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுச்சு. ஹீரோயினுக்கு ஷாக், ஓய்யோ சாரி சாரி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஷர்ட் சரி பண்ணி வைக்க பாக்குறாங்க. அப்ப இம்ரான் வந்துட்டு ரெண்டு பேருமே இந்த பொசிஷன்ல பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். பின்னாடி ஹீரோட அம்மா என்னடா கத்திட்டு இருக்க அப்படின்னு ஓடி வராங்களா, அவங்களுக்கும் ஷாக். நம்ம ஹீரோ உடனே இங்க ஏதோ நடக்கல அப்படின்னு ஷர்ட்ட ஒழுங்கா வைக்கிறாங்க. உடனே இம்ரான் போயிட்டு ஹீரோவை என் தங்கச்சி என்னடா பண்ண, நேத்துக்கு நைட் இங்க ஃபுல்லா என்னடா பண்ண அப்படின்னு பிடிச்சு உலுப்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அவ எதுவும் பண்ணல அவ எதுவும் பண்ணல அப்படின்னு இம்ரான பிடிச்சு இழுக்க போறாங்க. ஹீரோயினோட அம்மா நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த ரூம்ல நேத்துக்கு நைட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல உள்ள ஹீரோட அப்பா வராங்களா, அவங்க இம்ரான பாத்துட்டு ஏ பையனை நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குற ஹீரோயினோட அம்மா ஏ பையனை எதுக்காக நீ அடிக்கிற அப்படின்னு ஹீரோட அப்பாவை பிடிச்சு தள்ளி விட்டுடுறாங்க. ஹீரோ ஏன் அப்பாவை நீங்க எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு பெரிய சண்டே நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோட அப்பா மறுபடியும் இம்ரான போயிட்டு ஹீரோ கிட்ட இருந்து பிடிச்சு தள்ளி விடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஏ பையனை எப்படி நீங்க பிடிச்சு தள்ளலான்னு, ஹீரோட அப்பாவும் அவ எதுக்காக ஏ பையனை அடிக்கிறோம் அப்படின்னு கேட்க ஹீரோட அம்மா என்ன சண்டைக்கு வரீங்களா, சண்டைக்கு வரீங்களா, நானும் அப்ப சண்டைக்கு வரேன், உங்க பையன் எப்படி என்னோட பொண்ணு கூட நைட்டு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஹீரோயினும் அம்மா தயவு செஞ்சு நிறுத்துங்கம்மா நிறுத்துங்கம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பேரோட பேரண்ட்ஸையும் காம் டவுன் பண்ண பாக்குறாங்க. ஆனா முடியல. அதனால ஹீரோட அப்பா கேக்குறாங்க என் பையனும் உன் பையன் எதுக்கு அடிச்சான்னு. அதுக்கு ஹீரோட அம்மாவும் ஃபர்ஸ்ட் உன் பையன் என்ன நிலைமையில இருக்கான் அப்படின்னு திரும்பி பாரு, அதுக்கப்புறமா என்கிட்ட பேசுன்னு ஹீரோட அப்பாவும் என் பையனுக்கு என்ன குறை அப்படின்னு திரும்பி பாக்குறாங்களா. ஹீரோட ஷர்ட் கிழிச்சு கிடக்கும்ல, அதை பார்த்த உடனே ஹீரோ டக்குன்னு இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு ஹீரோட அப்பாவும் டே இந்த பொண்ணு சோல்காக தான் நீ யூஎஸ் போகாம இங்க இருந்தன் மட்டும் என்கிட்ட சொல்லாதன்னு கேட்ட உடனே ஹீரோ என்ன சொல்லன்னு தெரியாம முழிக்கிறாங்களா. ஹீரோட அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயினாலதான் இவன் யூஎஸ் போகலன்னு. அதனால ஹீரோ போட்டு என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு. ஹீரோவும் இல்லப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லன்னு சொல்ல வராங்களா. அதுக்கு அவங்க அப்பாவும் ஒரு பொண்ணுக்காக உன்னோட ட்ரீமையே நீ விட்டுட்டு வரியா அப்படின்னு கேக்க ஹீரோயினோட அம்மாவும் ஒரு பொண்ணா, என் பொண்ணு ஒரு தேவதை, அவளை பார்த்து நீ எப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு தப்பா சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு அம்மா தயவு செஞ்சு பேசாதம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோட அப்பாவும் என் பையனும் தான் எனக்கு பிரீஷியஸான பையன், அவனும் என்னோட ராஜாதான் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினோட அம்மாவும் ஆமா ரொம்ப பிரீஷியஸான பையன், அதனாலதான் தெருவுல நின்னு ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு கேக்க ஹீரோட அப்பாவும் அவன் யார வேணாலும் கிஸ் பண்ணுவான், ஆனா உங்களோட பொண்ணுதான் அவனை யூஎஸ் போக விடாம தடுத்து நிறுத்தி இருக்கிறது, உங்க பொண்ணாலதான் அவன் யூஎஸ் போகல அப்படின்னு மாறி மாறி சண்டை போட்டே இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஓ நீ அப்படி வரியா, அப்படின்னா உன் பையனோட ஒரு பெரிய சீக்ரெட்ட நான் சொல்றேன், உன் பையன் ஆர் ரேட் உள்ள மூவியை என்னோட ஷாப்ல இருந்து கடன் வாங்கிட்டு போயிருக்கான், அதுவும் அந்த டேப்பை நான் தேடுற வரைக்கும் கடன் வாங்கிட்டு போயிருக்கான், உன் பையன் ஒண்ணு இன்னும் சென்றே கிடையாது, அவன் ஒரு பொம்பளை பொறிக்கை அப்படின்னு சொல்லு. ஹீரோவும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் நிஜமாவே வாடா நீ அந்த மாதிரி மூவி பாப்பியா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்களா. ஹீரோவும் உடனே ஹீரோயினோட பக்கத்துல போயிட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு அவங்க சொல்ற எதையும் கேட்காது அப்படின்னு காதை மூடி வைக்கிறாங்க. எல்லாருமே நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கடா அப்படின்னு. அதனால ஹீரோட அப்பாவும் அந்த மூவி டேப்ப நான் தான் வாங்கினேன், நான் பாக்குறதுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இல்லப்பா அப்பா அப்படின்னு பக்கத்துல போறாங்க. ஹீரோட அப்பாவும் போதும் எல்லாத்தையும் நிறுத்திப்புங்க, என்னோட பையன் ஆக்சிஜன் மாதிரி ரொம்ப பியூர் ஆனவே, அவனை நீங்க இந்த மாதிரி குறை சொல்றதே என்னால பார்க்கவே முடியாது, வா ஹீரோ நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு ஹீரோவை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஹீரோவும் இல்லப்பா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோட அப்பாவும் ஹீரோட பேக பிடிச்சு இழுக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா பேக் பிஞ்சு போயிடுது, உள்ள இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் பேக் இருக்கே அதுவும் பிரிஞ்சு அதுக்குள்ள இருந்த எல்லாம் அப்படியே மழை மாதிரி கொட்ட ஆரம்பிக்குது, அது வேற எதுவும் கிடையாது எல்லாமே காண்டம். அதை பார்த்தோட ஹீரோயினோட அம்மாவும் ஆமாமா ஆக்சிஜன் மாதிரி ரொம்ப பியூர் ஆனவே பாரு, எந்த மாதிரி பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க, என் பொண்ணு கூட நைட்டு ஃபுல்லா தனியா 100 காண்டம் வச்சுட்டு இருந்திருக்கான் இவன், அவன் இன்னசென்ட்னு இப்ப நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கே ஆச்சரியம் ஆயிடுது. இல்ல இது என்னோடதே கிடையாது, நிஜமா இது என்னோடதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இம்ரான் போயிட்டு என் தங்கச்சி என்னடா பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு அடிக்க போறாங்களா. அப்ப பாட்டி உள்ள வந்துட்டாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டே கீழே கிடக்கக்கூடிய காண்டம் எடுத்து பாக்குறாங்க. யாரா இதை இங்க கொண்டு வந்தது அப்படின்னு கேட்கும் போது ஹீரோட அப்பாவும் நிறுத்துங்க எல்லாரும், இதுவும் என்னோடதுதான், இது எல்லாமே என்னோடதுதான், நான் எனக்காக தான் வாங்கி வச்சது, இது என் பையனோடது கிடையாது அப்படின்னு அப்பவுமே தாமேல பழிய தூக்கி போட்டுட்டு வா ஹீரோ போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக பாக்குறாங்க. ஹீரோட அம்மாவும் இனி யாராச்சும் ஒருத்தர் இந்த வீட்டு வாசல மிதிங்க அவங்க ரெண்டு பேர்லயும் அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பாவும் நான் எதுக்காக மிதிக்க போறேன், என் பையனுக்கும் எனக்கும் சுயமரியாதை இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்க அவங்களோட பையனையும் பொண்ணையும் பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்களா. ஹீரோவும் ஹீரோயினும்
பாவம் என்ன விட்டு போயிடாத என்ன விட்டு போயிடாத அப்படின்னா அங்க ஒரு நாடகத்தையே கிரியேட் பண்றாங்க. கடைசியா ரெண்டு பேரையும் பிரிச்சு தனித்தனியா அவங்களோட பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ கோவமா இருக்கியா எல்லாரும் கோவமா இருக்காங்களான்னு ஹீரோயினும் நான் எல்லாரையும் ஓரளவு சமாதானப்படுத்திட்டேன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நிஜமாவே அந்த காண்டம்லாம் என்னோடதுன்னு தான் நீ நினைக்கிறியா என்ன நீ நம்பலையான்னு கேக்க ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நான் உன்னை நம்புறேன் நான் வந்து கண்டிப்பா நம்புறேன்னு சொல்லு. ஹீரோ இல்ல இல்ல நீ என்ன 100% நம்பலன்னு நினைக்கிறேன் நீ என்ன நம்புறதானே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அது வந்து ஹீரோ அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோவும் நான் எதுவுமே பண்ணல அந்த காண்டம் என்னோட கிடையாது அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து பேசுவேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஐயோ யார் என்னோட பேக்ல இந்த காண்டம் வச்சிருப்பா யோசி ஹீரோ யோசி ஹீரோன்னு யோசிக்கும் போதுதான் சீனியர் அவங்களோட பேக்ல வச்சது ஞாபகம் வருது. அதனால சீனியருக்கு கால் பண்ணா கால் போக மாட்டேங்குது அதனால சீனியரோட ஃப்ரெண்டே கால் பண்றாங்க. சீனியரோட ஃப்ரெண்டும் என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேட்க ஹீரோவும் நடந்ததை கேக்குறாங்களா. உடனே சீனியரோட ஃப்ரெண்டும் ஓ அந்த காண்டம் எல்லாம் உன்னோட பேக்ல தான் இருக்கா இன்னைக்கு அவனோட அண்ணாவுக்கு கல்யாணம் பாவம் அவன் அந்த காண்டம் எல்லாம் எங்க போச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானு. ஹீரோ எனக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதையே அவன ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்ல சொல்லு இப்பவே வர சொல்லு அப்படின்னு திட்டி விட்டுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஹீரோயினோட பாட்டி ரெண்டு ஃபேமிலியுமே ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு நடுவுல ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. பாட்டி சொல்றாங்க இப்ப ரெண்டு ஃபேமிலியுமே பேசி முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. சோ நான் ஜட்ஜா இருக்க போறேன் நான் சொல்றதுதான் நீங்க ரெண்டு பேருமே கேட்கணும். இப்ப ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹீரோ வளர்ந்துட்டதுனால ஹீரோவே அவனுக்கு பதிலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோட ஃபேமிலி பேசுங்க அப்படின்னு ஹீரோட அப்பா பக்கத்துல போறாங்களா. ஹீரோட அப்பாவும் அந்த டிவிடியை நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா பாட்டி உடனே ஹீரோ நீ பேசுன்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு என்ன சொல்றது அப்படின்றது தெரியல. அதனால ஆமா அந்த மூவி நான் தான் வாங்கினேன் ஆனா அந்த டிவிடியை நான் பாக்கலன்னு இம்ரானும் நீ வாங்கின ஆனா பாக்கலன்னு சொன்னா நாங்க எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்க ஹீரோவும் நிஜமாவே நான் அதை பாக்கல அதை ப்ரூவ் பண்றதுக்காக என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு ஹீரோயினோட அம்மாவும் அதை எப்படி நீ பாக்கல அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும்னு கேட்க ஹீரோ டக்குன்னு அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய டிவிடி பிளேயரை கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த சிடியை இதுல போட முடியாது எங்களோட டிவிடி பிளேயர் ரொம்ப பழசு இதுல இது சப்போர்ட்டே பண்ணாது அப்புறம் எப்படி நான் இதை பாத்துருக்க முடியும் சோ இதை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவங்களோட நேம கிளியர் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா சும்மா இருப்பாங்களா உனக்கு இந்த டிவிடி ஒர்க் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சும் எதுக்காக எங்களை கடையில இருந்து இதை நீ வாங்கிட்டு போறேன்னு கேட்க ஹீரோவும் ஆக்சுவலி எனக்கு அந்த நேரத்துல எதை எடுக்கிறது அப்படின்றதே தெரியல நான் நர்வஸா இருந்தேன் அதனால கையில கடைசதை எடுத்துட்டு போயிட்டேன்னு ஹீரோயினோட அம்மாவும் எதனால நீ நர்வஸா இருந்தேன்னு கேட்க ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஹீரோயினை பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் தான் கவுண்டர்ல இருந்தா நான் அவளை ரசிச்சு பாத்துட்டு இருந்தேனா அவன் டக்குன்னு முழிச்சாளா சோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து நான் எடுத்துட்டு போயிட்டேன் அவளோட அழகுல மயங்கிதான் நான் எதையோ ஒன்னு எடுக்கணும்னு எடுத்துட்டு போயிட்டேன்னு இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு வெக்க வெக்கமா வருது. ஓ என்னோட அழகுல மயங்கிட்டியான்னு ஹீரோயினோட அம்மா பக்கத்துல இருந்து நிறுத்திடு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டியும் இந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் யாரா இருந்தாலும் என்னோட பேத்தியோட அழகு முன்னாடி மயங்கி போயிடுவாங்க. ஹீரோ அதனாலதான் என் பேத்திய ரசிச்சுக்கிட்டே டிவிடி பிளேயரை மாத்தி எடுத்துட்டு போயிட்டான். ஓகே ஃபர்ஸ்ட் கேஸ் சால்வ்டு இப்ப அடுத்த மேட்டருக்கு வருவோம் அப்படின்னு செகண்ட் மேட்டர் ஓபன் பண்றாங்க. நாங்க எல்லாரும் காலையில ஷாப்புக்குள்ள வந்து பார்க்கும் போது ஹீரோ எதுக்காக டிரெஸ் கிழிஞ்சு பாதி நேக்கடா இருந்தா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் பாட்டி ஆக்சுவலி அது நான் தான் பாட்டி நான் தான் அவனோட டிரெஸ் தெரியாம கிழிச்சிட்டேன்னு ஹீரோயினோட அம்மா பக்கத்துல இருந்து நீயும் அடி கிழிச்ச எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு அடிக்கிறாங்களா. உடனே ஹீரோ போய் தடுத்துட்டு ஹீரோயினும் அடிக்காதீங்க அவளுக்கு வலிக்கும்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அவளை பெத்ததே நான் தான் அவளுக்கு வலிக்குமா வலிக்காதான்னு எனக்கு தெரியாதா போடாங்க அப்படின்னு தள்ளி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் பாட்டி கிட்ட பாட்டி நிஜமாவே எதுவும் நடக்கல பாட்டி நம்புறீங்க தானே என்ன அப்படின்னு பாட்டியும் என் பேத்தியோட பப்பி ஐஸ் முன்னாடி யாராவது இருக்க முடியுமா என் பேத்தி சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் எதுவும் நடக்கல. சோ இந்த மேட்டரும் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த மேட்டருக்கு வருவோன்னு பாட்டி பேக் எடுத்து வைக்கிறாங்க. ஜிப்ப ஓபன் பண்ணி இந்த காண்டம் இது எதனால ரூம்குள்ள வந்துச்சு உன்னோட பேக்ல இதுக்காக 100 காண்டம் இருந்துச்சுன்னு கேட்க ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஹீரோயினி என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றாங்க ஆக்சுவலி உண்மையாவே அது என்னோடது கிடையாது என் பேக்குள்ள அது இருந்துச்சு அப்படின்றதே எனக்கு தெரியாதுன்னு பாட்டியும் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க ஹீரோவும் ப்ரூஃப் இருக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு வெளியில எல்லாம் போய் பாக்குறாங்க. சீனியரை காணவே காணும் அதனால உள்ள வந்து பாட்டி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ரூஃப் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்களா. ஹீரோயினோட அம்மாவும் இல்ல இதுக்கு மேலாம் உனக்கு டைம் கொடுக்க முடியாது நீ என்ன செஞ்சே கிடையாது நீ ரொம்ப பேட் பாய் இங்க இருந்து போன்னு சொல்ல ஹீரோட அப்பாவும் எங்களுக்கு என்ன உங்ககிட்ட வந்து இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னு ஏதாவது தலையில எழுதி வச்சிருக்கா இது என்னோடது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்லான்னு ஹீரோவும் அப்பா அமைதியா இருங்கப்பா உங்க மேல பழைய தூக்கி போடாதீங்க இது என்னோடதே கிடையாது ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா உள்ள சீனியர் வந்துட்டு ஏ என்னோட காண்டம் எங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அப்பதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிம்மதியே ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க நம்மளோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு இனி நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே ஹக் பண்ணிக்கிறாங்க.
இது செம்ம காமெடியா இருக்கு. இங்க கட் பண்ணா போலீஸ்காரங்க ஹீரோயின் சொன்ன மாதிரியே எல்லா சிசிடிவி கேமராவையுமே பாத்திருப்பாங்க. அதுல ஒரு சிசிடிவி கேமரால ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஒயிட் கலர் ட்ரக் மாட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம டாக்ஸி டிரைவர் தான் அதை ஓட்டிட்டும் வந்திருப்பான். அந்த சிசிடிவி கேமரா மட்டும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்ததுனால அவனுக்கு தெரியாம அதுல மாட்டிட்டான். மத்தபடி வேற எந்த சிசிடிவி கேமராலயுமே அவன் ரெக்கார்ட் ஆகவே இல்லையா. சோ போலீஸ் அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் மூவ் பண்ணிட்டு இருக்கான், அவன் நமக்கிட்ட சிக்கிடக்கூடாது அப்படின்னு என்னெல்லாம் பண்ணிருக்கான் பாரு, இவனை எப்படி நம்ம ட்ராக் பண்றது அப்படின்னு கேக்கும்போது அசிஸ்டன்ட் போலீஸ் சொல்றாங்க, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, இவன் இதே இடத்துல இருந்து 15 நிமிஷத்துக்கு வெளியில போயிட்டு திரும்ப 15 நிமிஷம் கழிச்சு ஹீரோயினை ஃபாலோ பண்றதுக்காக இங்க வந்துட்டான். அதனால 15 நிமிஷத்துல எங்கெங்க போயிட்டு வர முடியும் அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராவையுமே நான் செக் பண்ணும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் போன் பூத் இருந்துச்சு. அது பப்ளிக் போன் பூத். அதனால அதுல இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டிங்ஸையுமே கேட்கறதுக்கான ஆப்ஷன் நம்ம கிட்ட இருந்துச்சு. அதை கேட்கும் போதுதான் அவன் ஒரு பார்மசியில இருந்து மிருகங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அனஸ்தீசியா வாங்கியிருக்கான் அப்படின்ற டீடைல்ஸ் இருந்துச்சு. அதை ஒரு இடத்துல கொண்டு வந்து டெலிவரி பண்ண சொல்லியிருக்கான். சோ அதை எடுக்கிறதுக்காக அவன் கண்டிப்பா என்ன டேட்ல சொன்னாலும் அந்த நாள் போவான். அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அவனை நம்ம பிடிச்சிடலான்னு. இதை கேட்டோன்னு நம்மோட அப்பாவும் ஆமா மிருகங்களுக்கு போடக்கூடிய அனஸ்தீசியாவை வாங்கியிருக்கான் அப்படின்னா அதுக்கு மீனிங்னு கேட்க அசிஸ்டன்ட் போலீஸும் அவன் அடுத்த கொலைக்கு பிளான் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. சோ அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ளாடி டாக்ஸி டிரைவரை பிடிச்சே ஆகணும்ன்ற பிரஷர் இவங்களுக்கு மண்டையில இருக்கு. இங்க கட் பண்ணா கிம் அவங்களோட துணி கடையை சேல்ஸ் பண்றதுக்காக போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கால் பண்ணி என்ன பார்க்க வர முடியுமா அப்படின்னு கேட்டா அடுத்த செகண்டே கிம் ஓகே அப்படின்னு ஹீரோயினை பார்க்க போயாச்சு. அந்த ஒயிட் ட்ரக்ல இருந்தது நிஜமாவே டாக்ஸி டிரைவர் தானான்னு கேட்க கிம்மும் ஆமா இந்த விஷயத்த நீ உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லியே ஆகணும்னு சொல்ல ஹீரோயினும் இல்ல முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அப்படின்னா டாக்ஸி டிரைவர் இவ்வளவு நாள் என்னையதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான், அவனை சீக்கிரமா பிடிக்கல அப்படின்னா ஹீரோட உயிருக்கு ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்க கிம்மு எதுக்காக நீ உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை சொல்ல மாட்டேங்கிறன்னு ஹீரோயினும் இல்ல வேண்டாம் இது எல்லாத்தையுமே உன்னோட அப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா மட்டும் என்கிட்ட சொல்லு அது போதுன்னு சொல்றாங்க. கிம்மு ஓகே ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ எனக்கு ஏதாவது கொடுத்தாகணும்னு ஹீரோயினும் என்ன வேணும்னு கேட்க கிம்மு எனக்கு சாப்பாடு வாங்கித்தானு ஹீரோயினும் அவ்வளவுதானே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாங்களா முடியாது அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் நேரா ஹீரோயின் கிட்ட வந்து நீ எதுக்காக அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமா கிம்ம பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கிம்மு நான் என்னோட அப்பாவோட அண்டர்வியரை திரும்ப வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன்னு அதை கேட்டோடனே ஹீரோயினும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஹீரோ இல்ல ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவனு நானும் மீட் பண்ணும் போது எங்களோட பேக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன். என்னோட பேக் அவன் அன்னைக்கே கொண்டு வந்து தந்துட்டான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னேன் அப்படின்னு அப்படியே பேச்ச மாத்திடுறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நானே அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு கிம்மு நீ வாங்கி கொடுத்தாலும் என்னால சாப்பிட முடியாது எனக்கு அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு சொல்ல ஹீரோவும் என்ன என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் ஒன்னா நான் வெளியில அலோ பண்ணவே நீ நினைச்சிட்டு இருந்தியா கிம்மு இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல ஓகே அப்படின்னு ஹீரோ கூட சாப்பிட போயாச்சு. இப்ப ஹீரோ கேக்குறாங்க ஹீரோயின் உங்ககிட்ட எதுக்காக சாப்பாடு வாங்கி தர ஒத்துக்கிட்டா உங்க ரெண்டு பேர் பிள்ளைங்க என்ன டீலிங் நடந்துட்டு இருக்கன்னு கிம்மு எந்த டீலிங்கும் நடக்கலையேன்னு அதுக்கு ஹீரோ நான் உன்னை தனியா கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது சும்மா நினைச்சிட்டு இருக்கியா அவன் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான் தானே நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு அதுக்கு கிம்மு உனக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட கேளு அது மட்டும் இல்லாம அவ யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு ஹீரோவும் நான் ஒன்னும் யாரோ கிடையாது நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட்னு கிம்மு அப்படின்னா போய் கேளு அவகிட்ட சொன்னா சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இதுக்கு மேல இவன் கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்னு நான் கிளம்புறேன் போறதுக்கு முன்னாடி காசு பே பண்ணிட்டு தான் போவேன் சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு கிளம்ப போறாங்க. கிம்மும் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நான் ஒரு குழந்தை தனியா உட்காந்து நல்லா சாப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீ குழந்தையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவன் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி நிறைய குடிக்க வேற செஞ்சுட்டாங்க. கிம்மும் ஹீரோயின் கூட நான் விளையாடுறேன்னு நினைச்சியா நிஜமாவே நான் அவளை லவ் பண்ணே தெரியுமான்னு ஹீரோவும் ஆனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல ஏன்னா அவ என்ன லவ் பண்றா அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சுட்டே செல்ல சண்டை இருக்கல அத போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற இதெல்லாம் ஒரே மாசத்துக்கு தான் ஒரு மாசம் கழிச்சு அவ போயிடுவான்னு கிம்மு எங்க போவான்னு ஹீரோவும் எனக்கே தெரியல அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி குடிச்சு மட்டை ஆயிடுறாங்க. இங்க கட் பண்ணா இம்ரான் இன்னைக்கு ஒரு ஷூட்டிங்க்கு வந்திருக்கான் அவன் டேக்குக்கு மேல டேக் போயிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு டைரக்டர் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஏய் இந்த மூவிக்கு சூப்பர் ஸ்டார் நடிக்க ஓகே சொல்லிட்டாங்களா அதனால நம்ம இந்த மூவியை இப்பவே கேன்சல் பண்ணிடலாம் அவரை நான் இந்த காஸ்டிங்ல சேர்க்க போறேன்னு இதை கேட்டோடனே இம்ரானும் அப்படின்னா எனக்கு இங்க வேலை இல்லையா நான் இந்த மூவில நடிக்கலையான்னு அதுக்கு டைரக்டரும் நான் பொதுவா காஸ்டிங்க மாத்தவே மாட்டேன் ஆனா இது சூப்பர் ஹீரோ எப்படி அவரை என்னால மூவில நடிக்க வேண்டாம் சொல்ல முடியும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அடுத்த மூவில நான் என்ன ஹீரோவா போடுறேன் ஓகேவா பாய்னு கிளம்பி போயிடுறாங்களா. இம்ரானுக்கு ரொம்ப சோகம் ஆயிடுது அப்படின்னு அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நிமிந்து
பார்த்தா ஜோ சீனியரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜோ இம்ரானை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இம்ரான் கேட்குறாங்க, என்ன நீ டேட்டிங் வந்தியா? அந்த சீனியர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க போல, அவங்க கூட டேட்டிங் போகிற போலன்னு. அதுக்கு ஜோவும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த மூவிலேருந்து அவங்க உன்னை எடுத்ததுக்கு அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த மூவி சூப்பர் ஸ்டாரை வச்சு நடிச்சா கூட அது ஃப்ளாப் தான் ஆகும். பாரு, நீ தான் 100% கோல்டு, 24 கேரட் தங்கம் அப்படின்னா அது நீ தான் அப்படின்னு இம்ரானை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்களா. இம்ரானும் ஜோவை ரசிச்சு பார்த்துட்டு, ஆனா உனக்கு நான் அப்படி கிடையாதுல்ல, நீ அந்த சீனியர் கூட தானே டேட்டிங் போற, அவன் கூட அன்னைக்கு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தத நான் பார்த்தேன், பாரு என்னோட கையெல்லாம் எப்படி புல்லரிச்சு நிக்குதுன்னு, உன்னையும் அவனே சேர்த்து பார்க்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது, அவன் நல்ல பையனே கிடையாது, அவன் நல்லா குடிப்பானு. இதை கேட்டோடனே ஜோவும், நானும் அவரும் டேட் பண்ணல அப்படின்னு ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் தானே, ஒரு நிமிஷம் இரு, ஏய் உனக்கு ஜெலஸா இருக்குதா, நீ ஜெலஸா ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்க இம்ரானும், நான் ஒன்றும் அப்படி ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நாய் குலைச்சிட்டே வரக்கூடிய சத்தம் கேட்குதா. இவங்க ரெண்டு பேருக்குமே நாய்னா பயம், அதனால குடுக்கணும்னு அங்கிருந்து கையப்பிடிச்சிட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த நாய்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு ஒரு மூலையில போய் நின்னாச்சு. இப்ப எப்படிதான் எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு அங்க எங்க திரும்பி பாக்குறாங்க, வழியே கிடையாது, ஒரே ஒரு அலமாரி மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குது, அதுல அதுக்குள்ளதான் போய் ஒளிஞ்சாகணும், ஒரு ஆள் தான் உள்ள போய் ஒளிய முடியும். ரெண்டு பேர் போய் ஒளிஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அப்படின்றதுனால ஜோ நீ போய் ஒளின்னு சொல்ல இம்ரானும், நீ பொண்ணு நீ போய் ஒளின்னு. அதுக்கு ஜோவும், இல்ல என் உயிர்லாம் முக்கியம் கிடையாது, உன்னோட உயிர் தான் முக்கியம், நீ போய் ஒளி அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்களா. நாய் குலைக்கிற சத்தம் வேற பக்கத்துல கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால டக்குன்னு இம்ரான் ஜோவை பிடிச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு கையில ஒரு லைட்டர் வச்சிருக்காங்க, அதை வைக்கிறாங்க. வெளியில நாய் பக்கத்துல இருந்து ரொம்ப குலைக்கிற மாதிரி இருக்குது. அதனால இம்ரான் ஜோ கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக நீ உன்ன வெளியில சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என்ன உள்ள தள்ளது பார்த்த, என்னை காப்பாத்துறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு. ஜோவும், ஏன்னா நீ உயிர் வாழ்றது ரொம்ப முக்கியம், என்னை விட எனக்கு நீ தான் முக்கியம்னு சொல்றாங்களா. ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க, அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியில பார்த்தா வெளியில நின்னு குலைச்சிட்டு இருந்தது ஒரு குட்டியோண்டு உள்ள பப்பி, நிழல் தான் பெருசு மாதிரி தெரிஞ்சிருக்கு, ஆனா இந்த குட்டி பப்பி தான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ காலையில அவங்களோட கைக்குள்ளாடி யாரையோ வச்சு கிஸ் பண்ணி கடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு யாரா அப்படின்னு பார்த்தா அது கிம். உடனே ஹீரோ பயம் வந்துருச்சு, பிடிச்சு தள்ளி விட்டுட்டு கீழே எழுந்திரிச்சு ஓடி போய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன் பெட்ல அதுவும் என்ன கட்டி பிடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க கிம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன சொல்றது அப்படின்றதே எனக்கு தெரியல, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு எவ்வளவு பெரிய தலைவலியை கொடுத்துருக்கீங்க தெரியுமா அப்படின்னு நைட்டு நடந்தது காமிக்கிறாங்க. நைட்டு ரெண்டு பேருமே மட்டையாயிருப்பாங்கல்ல பார்ல. அதுக்கப்புறமா ஹீரோயின், எனக்கு தான் ஹீரோயின், எனக்கு தான் ஏ ஹீரோயின் உனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு கரோக்கிக்கு போயிருப்பாங்க. ரெண்டு பேரும் செம்ம ஜாலியா ஃபன் பண்ணிருப்பாங்க நேத்துக்கு நைட்டு, அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. சே தான் ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க எப்படியோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ வாயில கை வச்சுட்டு, நான் உடனே இதை நம்ப மாட்டேன்னு சொல்ல, சேயும் தெரியும்டா அந்த மாதிரி சொல்லுவீங்கன்னா அதனாலதான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டோ காமிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோவுக்கும் கிம்முக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்குது. இப்ப ஜெய் சொல்றாங்க, அந்த ஒரு லூசு பொண்ணுக்காக நீங்க ரெண்டு பேருமே லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமான்னு. ஹீரோவும் கிம்மும் ஒரே நேரத்துல, ஹீரோயினை ஏன்டா பைத்தியக்காரி சொல்ற அப்படின்னு ஒரே நேரத்துல கோவப்படுறாங்களா. ஜெய்க்கு ஐயோ பைத்தியக்காரனுங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹீரோவும், நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆக போறேன் அப்படின்னு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக போயிடுறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோவும் கிம்மும் குடிக்கும் போது கிம் ஒரு விஷயத்த உளறி இருப்பாங்க, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, அந்த டாக்ஸி டிரைவரை என்னோட அப்பா துரத்தி போயிட்டு இருக்காங்க, சீக்கிரமாவே அந்த டாக்ஸி டிரைவரை என் அப்பா பிடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. சோ அந்த டாக்ஸி டிரைவர் யாரு அப்படின்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஜே என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் வீடியோஸையும் எடுத்து எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கவனிக்கிற கிம்மும், எதுக்காக நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கன்னு. ஜே சொல்றாங்க, நாங்க ஆடிஷன் போயிருந்தோம், அதுல நாங்க செலக்ட் ஆகல, அது மட்டும் இல்லாம எங்களோட பார்ல இதுதான் கடைசி நாள் பெர்ஃபார்மன்ஸ் வேற, நாங்க எங்களோட பேண்ட டிஸ்பேண்ட் பண்ண போறோம், எங்களோட வோக்கலிஸ்ட் வேற இனி வரலன்னு சொல்லிட்டோம், சோ எங்களால இனி எதுவுமே பண்ண முடியாது, எங்களோட பேண்ட டிஸ்பேண்ட் பண்ணி ஆகணும், இன்னைக்கு நைட் மட்டும் தான் எங்களுக்கு கடைசியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சான்ஸ், அதுக்கப்புறமா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் வித்துற போறேன், என்னோட கனவையே குப்பையில தூக்கி போட்டு போறேன் அப்படின்னு மியூசிக் கெரியரை விட்டு விலகி போறதை பத்தி பேசிட்டு இருக்காங்களா. கிம்முக்கு சோகமாயிடும், அதனால உன்னோட பேண்ட் இன்னைக்கு வாசிக்குது இல்ல, அந்த இடத்துக்கு நிறைய பேரை நான் வர வைக்கிறேன், மார்க்கெட்டிங் நான் பண்றேன், நீ ஹாப்பியா உன்னோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, சேயும் நிஜமாவேவா நீ நிறைய பேரை வர வைப்பியான்னு கேட்க கிம்மு, ஆனமா எனக்கு நிறைய பேரை தெரியும், நான் நிறைய பேரை வர வைக்கிறேன், மார்க்கெட்டிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. இங்க கட் பண்ணா டாக்ஸி டிரைவருமே இன்னைக்கு நைட்டு தான் அனஸ்தீசியா வாங்குறதுக்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருப்பான், அனஸ்தீசியா கொண்டு வந்து வைக்கிற ஒரு லாக்கர்ல வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. இவே அங்க போயிட்டு அந்த லாக்கர்ல இருந்து அனிமல்ஸ்க்கு போடக்கூடிய அனஸ்தீசியாவை எடுத்துட்டு வெளியில வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றானா, அப்ப கரெக்டா கிம்மோட அப்பா போலீஸ் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறமா இந்த நியூஸ் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்களா, ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ஹீரோ நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம எல்லாத்தையுமே மாத்திட்டோம், இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, இனி உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹாப்பியா இருந்துட்டு இருக்கும் போது ஹீரோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இன்னைக்கு நைட் ஆஃப் டே கடைசியா பெர்ஃபார்ம் பண்ண போறானா, நீ அதை பாக்குறதுக்காக வருவியான்னு. ஹீரோயினும் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, இனி நீயும் நானும் சந்தோஷமா நம்மளோட லைஃப் வாழ போறோம், அதனால நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் கிமோட அப்பா டாக்ஸி டிரைவரை அரெஸ்ட் பண்ணி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளப்புக்கு வந்தாச்சா, அங்க வந்து பார்த்தா நிறைய கூட்டம் இருக்கும், செய்யும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏ கிம் சொன்ன மாதிரியே நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருக்கிறது என்ன தெரியுமா, என்ன மாதிரி அழகான பையனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளப்புக்கு வாங்க, நான் நேர்லயே உங்களை பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணி கொடுக்குறேன்னு, அதனாலதான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பாடுறதுக்காக போயிருந்தாச்சு. நம்ம ஹீரோயினும் அந்த பாட்டை ரசிக்கிறதுக்காக போயிருக்காங்களா. அப்போ ஜெய் சொல்றாங்க, இன்னைக்கு உங்க கூட பாடுறதுக்காக இனி ஒருத்தவங்களையும் நாங்க இன்வைட் பண்ண போறோம், அது அவனே எழுதி அவனே கம்போஸ் பண்ண சாங் அப்படின்னு சொல்லி ஹீரோ மேல கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங் ஆயிடுது. அதே நேரத்துலதான் அதே கிளப்புக்கு ஹீரோ எந்த குரூப்ல எக்லிப்ஸ் வந்து ஒரு மேனேஜர் எடுத்திருந்திருப்பாங்கல்ல, அந்த மேனேஜரும் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப நம்ம ஹீரோ எதுக்காக இங்க பாட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, என்னாலதான் உன்னோட கெரியர் நாசமா போச்சு, எல்லாமே என்னாலதான் அப்படின்னு. அந்த குற்ற உணர்ச்சியை போக்குறதுக்காக தான் ஹீரோ இன்னைக்கு பாடுறதுக்காகவே வந்திருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ பாடுறத கேக்குறாங்களா, ஹீரோ ஹீரோயினுக்காக எழுதியிருப்பாங்கல்ல அந்த சாங்க பாடுறாங்க. ஹீரோயினுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஒன்னொன்னையா யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோட கெரியர் ஹீரோக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, டாக்ஸி டிரைவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு, இனி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட லைஃப வாழலாம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, டாக்ஸி டிரைவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போன காரிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா, இல்லைன்னா இவன் ஏதாவது பண்ணானா அப்படின்னு தெரியல. அங்க இருக்கிற எல்லாருமே மயங்கி கிடக்குறாங்க. இவனோட வழங்கு போயிடுச்சு, அவன் காலை இழுத்துக்கிட்டே நடந்தங்க இருந்து போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவன் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்கும் போது ஹீரோயின் கிட்ட கிம்மோட அப்பா பேசியிருந்திருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தையும் கேட்டிருப்பான். அதனால ஹீரோயின் நான் ஒண்ணு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் மென்டல் நோட் எடுத்துட்டு போறான். சோ இன்னும் இந்த கதை முடியல, இது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்க போகுது. இந்த டாக்ஸி டிரைவருக்கு என்னதான் வேணும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும். அப்படியே இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பெட்ரோல் ஸ்கீல விழும்போது மனசுக்குள்ள என்ன ஆசைப்பட்டிருப்பாங்களோ அதை காமிக்கிறாங்க. இது எக்ஸ்ட்ரா சீனா ஆட் பண்ணிருக்காங்க. அதுல ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் ப்ரேயர் பண்ணிருப்பாங்க, ஹீரோயின் நல்லா சந்தோஷமா இருக்கணும், ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், இந்த ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டிருப்பாங்க. சோ அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குல்ல. இந்த எபிசோட்ஸ் நான் ரெண்டு ரெண்டா ஸ்பிளிட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் ஒரே எபிசோடா போட்டுட்டு இருக்கேன். சோ லென்தியா வந்தா கூட ஃபுல் எபிசோட்ஸ் பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.